அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்லுலோஸ். செல்லுலோஸ் அப்படின்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அது எங்கே இருக்கும் அப்படின்னா பிளான்ட்டினுடைய செல் வால், செல் சுவர் இருக்கு இல்லையா. தாவரங்களில் தாவர செல்கள் இருக்கும். அந்த தாவர செல்களில் இருக்கக்கூடிய செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதில் இந்த செல்லுலோஸ் இருக்கும். இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட், இது ஒரு பாலிசாக்கரைடு, இது ஒரு ஹோமோ பாலிசாக்கரைடு. இப்படிலாம் என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக இந்த செல்லுலோஸ்குள்ள ஹோமோ பாலிசாக்கரைடுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹோமோ பாலிசாக்கரைடு அப்படின்னா ஒரே மாதிரியான கார்போஹைட்ரேட், ஒரே மாதிரியான மோனோசாக்கரைடுகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஹோமோ பாலிசாக்கரைடு அப்படிம்போம். இந்த கார்போஹைட்ரேட்டில் மோனோசாக்கரைட்ஸ் வந்து எப்படி லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,4 கிளைகோசைடிக் பாண்டு மூலமாக அது லிங்க் ஆகிருக்கும். இது உங்களுடைய பயோமாலிகூல்ஸ் லெசனில், உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி புக்கில் இருக்கக்கூடிய பயோமாலிகூல்ஸ் உயிரி மூலக்கூறுகள் அப்படிங்கிற ஒரு பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட படம். ஒரு பிளான்ட் செல் இருக்குது. இந்த பிளான்ட் செல்லில் செல் சுவர் பகுதி இதுதான், சரியா, செல் வால். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இதை மேக்னிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபைபர் மாதிரியான இழைகள் வந்து அதில் காணப்படுது, ரைட்டா. ஃபைபர் மாதிரி ஒரு கயிறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக தேங்காய் நார் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீளமாக இருக்கும். அந்த கயிறில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும். அது மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய கயிறாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய கயிறாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேக்ரோ ஃபைப்ரில்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க, ரைட்டா. மேக்ரோ ஃபைப்ரில்ஸ், ரைட்டா. இது வந்து பெரு இழைகள் அப்படின்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதை வந்து இன்னும் நான் சுருக்கி பார்த்தேன் அப்படின்னா அந்த பெரிய கயிறில் என்ன இருக்கும், சின்ன சின்ன இழைகளாக நீங்கள் எடுத்துடலாம் இல்லையா. அந்த சின்ன சின்ன இழைகள் சேர்ந்து தான் வந்து ஒரு பெரிய இழை வந்து உருவாகியிருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி தான் சிறு சிறு இழைகள் இருக்கும். அதுக்கு பேர் குறு இழைகள் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. தே ஆர் ஆல் கால்ட் அஸ் மைக்ரோஃபைபிள்ஸ். இதை இன்னும் ஸ்ட்ரக்சரலாக நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குளுக்கோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெக்ஸோஸ் சுகர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 6 கார்பன் அணுக்களை கொண்டது அப்படின்னு தெரியும். 6 கார்பன் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது 6 கார்பன்னால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நாம் வரைவோம். இது ஒரு குளுக்கோஸ், இது ஒரு குளுக்கோஸ், இது ஒரு குளுக்கோஸ். சார் 4 குளுக்கோஸ் தான் இருக்குமா சார்? நான் இல்லை, ஆயிரக்கணக்கான குளுக்கோஸ் மாலிக்குள் வந்து வரிசையாக நீளமாக பிரான்ச்சே கிடையாது, கிளைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும், ரைட்டா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளைகோசிடிக் பாண்டு தான் இங்கேயும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,4 கிளைகோசிடிக், இங்கேயும் 1,4 கிளைகோசிடிக், வரிசையாக 1,4 கிளைகோசிடிக் பாண்டு தான் இருக்கும். குளுக்கோஸ் வந்து கிளைகோசிடிக் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குளுக்கோஸ் மாலிக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறது. எதில்? செல்லுலோஸில். பொதுவாக இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ள கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டோம். செல்லுலோஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லிட்டோம். நாம் வந்து எனர்ஜிக்காக இந்த ஸ்டார்ச்சை தான் சாப்பிட்றோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய நாம் வந்து குளுக்கோஸ் மாலிக்குல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை நாம் சாப்பிட்றோம். அந்த ஸ்டார்ச் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில், அதாவது செரிமான மண்டலத்தில் போய் நிறைய என்சைம்ஸ் அது மேலே ஆக்டிவேட் ஆகி நொதிகள் அதில் வினைபுரிந்து அந்த ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய செல்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு அதிலிருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டார்ச் வந்து அப்படி குளுக்கோஸாக உடைக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்குது, ரைட்டா. ஆனால் செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு செல்லுலோஸ்குள்ளேயும் கார்போஹைட்ரேட் இருக்குல்ல சார், அதுலேயும் நமக்கு மோனோசாக்கரைடு குளுக்கோஸ் இருக்குல்ல சார். அப்போ அதை சாப்பிட்டா நிறைய கார்போஹைட்ரேட், நிறைய மோனோசாக்கரைடு, நிறைய குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கும்லா இப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வி டோன்ட் ஹாவ் எனி ஆஃப் த என்சைம்ஸ் டு பிரேக் த செல்லுலோஸ் மாலிக்குள். ஆயிரக்கணக்கான கிளைகோசிடிக் பாயிண்டை அட் அ டைமில் உடைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கெப்பாசிட்டி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியாவுக்கு தான் இருக்குது, ரைட்டா. பேக்டீரியாவுக்கு தான் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து ஹெர்பிவோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவர உண்ணிகள். நம்மளையுமே வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நைட் டைமில் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? ஏன்னா அதுக்குள்ளே நிறைய செல்லுலோஸ் இருக்குது, அது டைஜஸ்ட் ஆகாது நைட் டைமில், ரைட்டா. அப்புறம் தூக்கம் வராமல் எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் 2 மணி 3 மணிக்கு, ரைட்டா. இது வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை உண்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வி டோன்ட் ஹவ் தட் கெபிலிட்டி டு டைஜஸ்ட் த செல்லுலோஸ். ஆனால் தாவர உண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அதை தான் தின்னுக்கிட்டு இருக்குது, அதுவும் பச்சையாக வேறு திங்குது.
அப்போ அதில் வந்து செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னா, அதில் சில பாக்டீரியா அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்குது. ரைட்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈவன் ஆடு மாடு கூட அந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் கிடையாது. அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இந்த செல்லுலோஸை செல்லுலோஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கிளைகோசிடிக் பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்குது. அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, இந்த கிளைகோசிடிக் பாண்டை உடச்சி நிறைய செல்லுலோஸை அந்த ஆடு மாடுக்கு கொடுக்குது. இருக்கிற தாவர உண்ணிகள் ஹெர்பிவோர்ஸ்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குது. சரியா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம் தியரிட்டிக்கல் பார்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, இது உங்களுடைய எக்ஸாமினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பவர் பாயிண்ட் போடணும் அப்படின்னாக்க இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய புக்கில் பெரிய பேராகிராஃபாக இருக்கும், அது அத்தனை அப்படியே மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல், ஆயிரக்கணக்கான குளுக்கோஸ் மாலிகூல் இருக்குது. அதுலேயும் பீட்டா குளுக்கோஸ், ஆல்ஃபா குளுக்கோஸ் பீட்டா குளுக்கோஸ்னு தனித்தனியாக ரெண்டு டைப் இருக்குது ஒரே குளுக்கோஸில். அது அந்த ஹைட்ராக்சல் அயன்ஸினுடைய பொசிஷனை வச்சு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். அது இங்கே பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, உங்களுடைய கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பேசுவீங்க ஆல்ஃபா குளுக்கோஸ் பீட்டா குளுக்கோஸ்ன்ட்டு. இந்த பீட்டா குளுக்கோஸ் தான் செல்லுலோஸ்குள்ளே இருக்குது. இந்த பீட்டா குளுக்கோஸ் வந்து 1,4 கிளைகோசிடிக் பாண்டினால் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த 1,4 கிளைகோசிடிக் பாண்டுனால் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நாம் டைசாக்கரைடில் படிச்சிருக்கோம், பாலிசாக்கரைட் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கிளைகோசிடிக் பாண்டுனால் என்னன்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக நாம் பேசியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங், நீளமாக இருக்கிறது, அன்பிரான்ச்சு, கிளைத்தல் அற்று. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த டயக்ராமை பார்த்தோம். இங்கே வருங்க, நீளமாக போய்கிட்டே இருக்குது. இந்த மைக்ரோ ஃபைப்ரல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம்ல, குறு இழைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இதனுடைய கண்டினியூவேஷன் இல்லை, ஒரு இழை ஒரு நூல் மாதிரியான அந்த ஒரு பொருள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாண்டு பாண்டாக இருக்கும். ரைட்டா, நிறையா மோனோசாக்ரைட்ஸ் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்து இருக்குது. பீட்டா குளுக்கோஸ் இருக்கிறது. இந்த பீட்டா குளுக்கோஸ், ஸோ இது ஒரு குளுக்கோஸ், இது ஒரு குளுக்கோஸ், நடுவில் கிளைகோசிடிக் பாண்டு, இது ஒரு குளுக்கோஸ். ஸோ நடுவில் நிறைய கிளைகோசிடிக் பாண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக இது நீளமாக போய்கிட்டே இருக்கும், எந்த ஒரு பிரான்ச்சிங்கும் கிடையாது, அதில் தொடர்ச்சியாக நீளமாக தான் போய்கிட்டு இருக்கும். சரியா, ஸோ அதை தான் அன்பிரான்ச்சுன்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் அன்காயில்டு, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க முடியும், ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங், அதனால் சுத்த முடியாது. அந்த அளவுக்கு ரிஜிடிட்டி கொண்டது தான் அந்த செல்லுலோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ பீட்டா குளுக்கோஸ் வந்து கிளைகோசிடிக் பாண்டு மூலமாக தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது, நீளமாக அன்பிரான்ச்சாக, எந்த விதமான காயிலிங்கும் சுருள் தன்மையும் இல்லாமல். ரைட்டா, ஸோ இது நார்மலாக வந்து ஒரு செல்லுலோஸ், இது ஒரு பிளான்ட் செல்லு. இந்த பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்குது. அந்த செல் வாலை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் கொஞ்சம் கூடுன மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அது செல்லுலோஸினுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து இதை வந்து நாம் இதுக்கடுத்து இன்னொரு ரேடியாக்டிவ் டெக்னிக் அதெல்லாம் பயன்படுத்தி நாம் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். பொதுவாக வந்து இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியுமானா, தெரியாது. ரைட்டா, சார் எப்படி சார் வந்து குளுக்கோஸ் வந்து இப்படி ஹெக்ஸகன் ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் டைரெக்டாலாம் அதை பார்க்க முடியாது. ரைட்டா, ரேடியோகிராஃபி டெக்னிக் இருக்குது, இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் நாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, நடுவில் கிளைகோசிடிக் பாண்டு இருக்குது, அந்த பாண்டு இருக்குது, இந்த பாண்டு இருக்குன்னு படிச்சுட்டுருக்கோம். ரைட்டா, சரி, இப்போ இந்த செல்லுலோஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்றதை படித்தோம். காமனாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய செல்லுலோஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன், பருத்தி யூஸ் பண்ணுறோம்ல, அது சட்டைக்கிட்டெல்லாம் போடுறோம்ல, இதெல்லாம் செல்லுலோஸால் ஆக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, பருத்தி அப்படிங்கிறது பிளான்ட்ல இருந்தானே கிடைக்குது. பிளான்ட்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த பருத்திங்கிறதுல நூல் இழை வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ட்டில் வந்து லிவிங் கண்டிஷனில் இருக்கும்போது செல்லுலோஸ் இருக்கும், அதாவது செல் வால் இஸ் சரவுண்டட் பை த புரோட்டோபிளாசம், சாரி புரோட்டோபிளாசம் இஸ் சரவுண்டட் பை த செல் வால். இப்போ இந்த செல் வால்குள்ள புரோட்டோபிளாசம் இருந்தால் தான் அது லிவிங், இல்லை அப்படின்னா டெட். அப்போ டெட் செல் அப்படிங்கிறதுல புரோட்டோபிளாசம் இருக்காது, வெறும் செல்லுலோஸ் மட்டும் இருக்கும். பிளான்ட் பொறுத்தவரையில் டெட் செல்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், அப்போ செல்லுலோஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆடான செல்லுலோஸ் தான் காட்டனாக அந்த லீஃப் அந்த சீடு சுற்றி இருக்குது. ரைட்டா, அதை வந்து நாம் தனியாக பிரித்து எடுத்து அந்த ஃபைபர் எல்லாத்தையுமே சேர்த்து நூலாக்கி அதை தான் நாம் ட்ரெஸ்ஸுகளாக போட்டுட்ருக்கோம். ரைட்டா, அதுதான் காட்டன், இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் செல்லுலோஸ். இந்த நைட்ரோ செல்லுலோஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய
எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடி மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. இது போக பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பவியல்னு ஒரு டைட்டில் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. அந்த பயோடெக்னாலஜியில் நமக்கு இந்த நைட்ரோசெல்லுலோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். ஸோ அப்போது வெடி மருந்தாக பயன்படுகிறது. காட்டன் அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி செல்லுலோஸ் அசிட்டேட், இந்த செல்லுலோஸ் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தயாரிக்கிறோம். கண்ணாடி பொறுத்தவரையில் அதில் கண்ணாடியே ஃபைபர் அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரியான ஃபைபர் பெரிய பெரிய வண்டிகள்லாம் இருக்குது அப்படின்னாக்க அந்த வண்டிகள்லாம் சில சமயங்களில் ஃபைபரில் தான் வருது. அது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்குக்கு மாற்றாக நம்ம இந்த செல்லுலோஸை பயன்படுத்தலாம் பாருங்கள். ரைட்டா, ஸ்பெக்டக்கல்ஸ் தயாரிக்கலாம், ஃபில்ம். அந்த காலத்தில் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக உங்களுக்கு வந்துருச்சு. ரைட்டா, ப்ரொஜெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டைரெக்டாக டிஜிட்டலாக வந்துருச்சு. முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் ஓடும், ப்ரொஜெக்டர் மாதிரி ஒன்று இருக்கும், மேலே ஒரு ஸ்பூன் இருக்கும், அதுக்குள்ளே டொங்கின் அப்படியே உள்ளே விட்டு எடுப்பாங்க, ஒரு லென்ஸ் வந்திருக்கும், கார்பனை எரிப்பாங்க, அதிலேருந்து லைட் எடுத்து அப்படி போகும். இந்த ஃபிலிம் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் வச்சுக்கோங்க, அதுவும் செல்லுலோஸ் அசிட்டேட். அடுத்து மொபைல் கவர், இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் கவர்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம செல்லுலோஸை வச்சு பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக்குக்கு மாற்றாக நம்ம இதை பயன்படுத்தலாம், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய செலோஃபோன் டேப் இருக்குல்ல, அது அந்த செலோஃபேன் டேப் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இதுதான் ஸ்பெல்லிங்கு. ரைட்டா, இதை தான் செல்லோ டேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்ணாடி மாதிரி இருக்கும், அது செல்லுலோஸால் ஆக்கப்பட்டது. அந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஈஸியாக பயோடிகிரேடபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ பிளாஸ்டிக்குக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம இந்த செல்லோ டேப்பை பயன்படுத்தலாம். அதே மாதிரி மொபைல் கவருமே நிறையா பிளாஸ்டிக்குக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம அதை பயன்படுத்தலாம். செல்லோ டேப் எதுக்கு பயன்படுகிறது, ஒட்டுவதற்கு பயன்படுகிறதுன்னு போட்டிருக்கு, சரியா? ஸோ அப்போது செல்லுலோஸினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.